இது பண்ணுங்க. இன்னொரு பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எக்கோ ஆஃப், அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் கில் ஸ்லாஷ் எஃப் ஸ்லாஷ் ஐஎம் எக்ஸ்ப்ளோர் டாட் டிஎக்ஸி, எக்ஸ்ப்ளோர் டாட் டிஎக்ஸி எக்ஸிட் பண்ணிட்டு ஃபைலில் போயிட்டு சேவர்ஸ் கொடுத்துங்க. சேவர்ஸில் வந்து நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சும்மா ஆக்டிவேட் டாட் பிஏடி டாட் பேட்டில் நீங்கள் ஃபைல் நேமில் நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் கொடுத்த பிறகு இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் ஃபைலில் வந்து ரன் பண்ணுங்க. யூஎஸ்சியில் எஸ் கொடுத்துங்க. கொடுத்தோன்னே இதை சக்ஸஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் விண்டோஸ் ஸ்க்ரீனை நீங்கள் ரிஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கிற வந்து விண்டோஸ் ஆக்டிவேஷன் விண்டோஸ் அந்த ஸ்க்ரீனை வந்து பட்டன் மார்க் வந்து காமிக்காது. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரியில் போய்ட்டு நீங்கள் ஒரு வேல்யூ வண்டி மாற்றணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா ரன் கமாண்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் கமாண்டில் ரெஜெடிட்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கேன், நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இதில் டெஸ்க்டாப்பில் அதாவது கரண்ட் யூஸரில் கண்ட்ரோல் பேனலில் டெஸ்க்டாப்பில் போயிட்டிங்கன்னா டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே லாஸ்ட்டு வந்தீங்கன்னா பேஸ்ட் பெயிண்ட் டெஸ்க்டாப் வெர்ஷன்ஸ்னு இருக்கும், அது டெவலப் பண்ணிக்கோங்க. இங்கே வேல்யூ டேட்டா வந்து 1 கொடுத்துருக்கோம், நீங்கள் 0 கொடுத்துங்க. 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. இப்போ சிஸ்டம் ரிஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆக்டிவேட் விண்டோஸ் வந்து காமிக்காது.